அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். திருக்குறளின் 164 பால் அறத்துப்பால் அதிகாரம் அழுக்காராமை, ஆங்கிலத்தில் நாட் என்வியிங். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கறிந்து. திருக்குறளின் 164 அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கறிது. இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் ஒரு திருக்குறள் கேட்டு பயனடைங்க. பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுவதை அறிந்து பொறாமை காரணமாக அறமில்லாதவைகளை செய்யார் அறிவுடையார். அதாவது பொறாமப்படுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும்னா கண்டிப்பாக துன்பம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மற்றவங்க மேலே பொறாமப்பட்டு நம்ம என்ன நம்மளுக்கு பயன் பார்த்திங்கன்னா துன்பம்தான். அது தெரிஞ்சுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறிவு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொறாமப்பட மாட்டாங்க. அது அறநெறியற்ற செயல் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: த வைஸ் த்ரூ என்வி பிரேக் நாட் விர்ச்சுஸ் லா, நோயிங் இல் டீட்ஸ் ஆஃப் ஃபவுல் டிஸ்கிரேஸ் த காஸ். அதாவது வைஸ்னா ரொம்ப நாலேஜான பர்சன், ஒரு விர்ச்சுவஸான பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா அதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல் டீட்ஸ் தான், நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் தான் கிடைக்கும், அவமானங்கள் கிடைக்கும், டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற திருக்குறள் இது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டிடுங்க. தேங்க்யூ.